கிறிஸ்துவுக்கள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பது என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அங்கே எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, கர்த்தர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு வாதங்கம் இருக்கிறது. அவர்களுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க. அவங்களுடைய அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க. அவனுக்கு அண்ணம்மா நிறைய இருக்கிறாங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. அவங்களுக்கு சொந்தத்தில் நல்ல வசதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, பணம் படைத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க. பிரியமானவர்களே, அது தவறான ஒரு எண்ணம். அவர்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள முடியாது. அவர்களை காட்டிலும் அவங்களோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையில தேவன். அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். நம்ம லைஃப்பில் எப்பொழுதும் பார்த்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய, நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன தேவையாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன இக்கட்டாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற வார்த்தையை நீங்கள் அபியாசப்படுத்தணும். சும்மா வாயில் சொன்னால் மட்டும் போதாது, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிறத இருதயத்தின் ஆழத்திலிருந்து செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்திற்கு, அநேக ஆசீர்வாதத்திற்கு காரணம் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொள்வார், இது விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலி செலுத்து. சாராளிடத்தில் சொன்னால் நிச்சயமாக இந்த காரியம் நடக்காது, ஆண்டவர் தான் முக்கியம் என்று சொல்லி ஈசாக்குக்கே தெரியாமல் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக ஆபிரகாம் அழைத்து சொல்லும் பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆயுதம் இருக்குது, ஆனால் பலி கொடுப்பதற்குரிய அட்டுக்குட்டி இல்லையப்பா. அதற்கு ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அங்கே போய் கடைசி நிமிடத்தில் ஆபிரகாம் தகன பலி செலுத்தப் போகிற கடைசி நிமிடத்து வரைக்கும் ஆபிரகாமுடைய இருதயத்தில் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, உன் மகன் மேல் கையை போடாத, உன் சுதன் என்று பார்க்கலை, உன் மகன் என்று பார்க்கலை, நீ எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன், கை கால் கெட்டெல்லாம் எடுத்து போடு. அடுத்த நிமிடம் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய சத்தம். இந்த இடத்துல பலி செலுத்தி தான் ஆக வேண்டும், பலி செலுத்தாமல் போக முடியாது. அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த இடத்திற்கு தான் ஆபிரகாம் பெயரிட்டார், எகோவாயீரே, எகோவாயீரே. கர்த்தர் பார்த்து கொள்வார். அதியாமத்தின் புத்தகம் 22:14 கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்ன பிரச்சனையில் இருக்கீங்களோ இப்போ சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் குரோதமாக தீய மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்களா, நீங்கள் போராடாதீங்க, நீங்கள் சண்டை போடாதீங்க, நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நிச்சயமாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சகோதரி, என்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பம், அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி, பிரதர் எங்கள் குரோதமாக எங்களுடைய சொந்தக்காரங்களே எங்கள் குரோதமாக பல பிரச்சனைகளை பண்ணினார்கள், குறிப்பாக என்னுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா போலி பத்திரங்கள் மற்ற எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்ற சொன்ன காரியம், நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன். எந்த மனிதன் செயல்பட்டானோ அந்த மனிதன் படுத்த படுக்கையாக மாறிவிட்டான். அவனை நாங்கள் தேடி போய் ஆறுதல் சொல்லி உதவி செய்தோம். அவன் சொன்னான், இல்லை நான் தப்பு பண்ணினேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பார்த்து கொண்டா அந்த சொத்தெல்லாம் இவர்கள் பேருக்கு மாறியது. எல்லா காரியத்தையும் கர்த்தர் சரி செய்து விட்டான். இப்போ நீங்கள் ஏதாவது செய்தால் கர்த்தர் விட்டுருவார்.
நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவா. பண பிரச்சனையாக கத்தை பார்த்து கொள்ளுவா. தேவையில்லாத போராட்டமாக கத்தை பார்த்து கொள்ளுவா. சொல்லி பாருங்கள், கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளை கத்தை பார்த்து கொள்ளுவா. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரலோக மன்னா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் பேசினீர். அன்று பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு பிரச்சனைகளை பார்த்து கொள்கிற தெய்வனை நோக்கி பார்க்க உதவி செய்தரிலும். இப்படி பிரச்சனைகளை நீர் பார்த்து கொள்கிறதற்காக எமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, கத்தையெல்லாம் பார்த்து கொள்ளுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.